இவர் எண்மன் எண் மக்கள் யாத்திரைகையில் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சித்தரிச்சோம். ஒரு பக்கம் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு உறவை அறுத்து எரிஞ்சார். இந்த பக்கம் அதனால தானே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உடஞ்சிது. அவங்க பழைய அலையன்ஸ் இருந்ததுன்னா நேரம் தமிழ்நாட்டில் டஃப் ஃபைட் ஆகிட்டு இருக்கேன். அது எல்லா பிஜேபிக்காரர்களுக்கும் எல்லா பிஜேபி தொண்டர்களுக்கும் தெரியும். நல்லா கவனிங்க, ஜெயலலிதா சங்கராச்சாரியரை கைது செய்து சிறையில் வைத்து கொலை வழக்கு பதிவு செய்தார். ஆனால் கலைஞர் அரசு அரசு சாட்சிகளை பிறல் சாட்சிகளாக மாற்றியது என்று கொல்லப்பட்ட சங்கர்ராமனின் மகன் பதிவு செய்தார். அப்போ யார் இந்துத்துவவாதி, யார் வந்து இந்துத்துவாவை காப்பாற்றுவது? மக்கள் முடிவுக்கே நாம் விட்டு விடலாம். அதனால் ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து விஷமத்தனமானது. இது காலாகாலமாக அவர்கள் இந்துத்துவாவை, ஆர்எஸ்எஸ்ஐ, இந்து மதவெறியை, பெரும்பான்மை மதவெறியை எதிர்த்த வெறுத்த சமய சார்பற்ற தலைவர்களாக இந்திய அரசில் வந்தவர்களை தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் எதுவும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அரங்கேறியதே கிடையாது. சரி, ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. அவரை குறித்து நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். 2 வழக்குகளை அவர் என் மீது போட்டார். நான் ஏற்கனவே அங்கே பதிவு செய்திருக்கேன். அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப தவறான அணுகுமுறைன்றதில் மாற்றுகிறது இருக்க முடியாது. இது ஒரு விதமான அயோக்கியத்தனமான அரசியல். இது வந்து இந்த பாவத்தை தான் இந்தியா பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்ச தர்மம் இல்லாமல் ஊழலில் மிதந்தார், தண்டிக்கப்பட்டார், எல்லா விதமான சுதந்திரத்தையும் காலின் கீழ் போட்டு மிதித்தார். ஆனால் அவர் மதவாதி அல்ல, அவர் இந்துத்துவ மதவாதி அல்ல. ஒரு வாரத்தில் ரிசல்ட் வரப்போகுது. 40 சைபர் ஆக போகுது. 4ஆம் தேதி அண்ணாமலை பர்த்டே. தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலைக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க 19ஆம் தேதியிலேயே தயாராகி விட்டார்கள். அதெல்லாம் வந்து தாங்க முடியாமல் அந்த வெறுப்பில் தான் அவர் இவ்வளவும் பேசுகிறாரு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்குது. அடுத்து June 1 வந்து எலெக்ஷனே, 7 கட்ட தேர்தல்களுமே முடிஞ்சிடும். June 4 வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு நடக்கின்ற போது, நேற்று வந்து பாஜகவின் பொதுக்கூட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அதில் திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். தொண்டர்கள் வந்து ரெடியாக இருக்கணும், 4ஆம் தேதி வெற்றி கொண்டாட்டத்துக்கு வந்து தயாராக இருக்கணும், மோடி அவர்கள் மீண்டும் வந்து பிரதமராக ஆக போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அப்படியே இன்னொரு விஷயமும் அப்படியே சொல்லிட்டு போகிறாரு, ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு போகிறார். என்ன காரணம் அவர் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதின்ற சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் தான் வந்து சொல்லியிருந்தார். இப்போ வந்து அவர் ஒரு இந்துத்துவவாதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரே சொல்லிட்டு போகிறார். அவங்களோட விவாதிக்க கூட நான் தயாராக இருக்கேன், அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் கூட நான் விவாதிக்க கூட தயாராக இருக்கேன் அப்படின்றாரு. என்ன காரணத்திற்காக ஜெயலலிதாவை இப்போ உள்ளே இழுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள்? அதிமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஏன் உடஞ்சிதுன்றது கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு விளங்கிடும். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி அதிமுக தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த தனித்தன்மையை அது இல்லைன்னு சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி அவர் வந்து இந்துத்துவவாதி தான், அவர் வந்து அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஐடியாலஜியோடு ஒத்துப்போகக்கூடியவர் தான் என்பதை நிறுவுவது தான் பிஜேபியோட தொடர் வேலையாக இருக்குது. மற்ற தலைவர்கள்லாம் அதை ரொம்ப மென்மையாக சொல்லுவாங்க, அண்ணாமலை ரொம்ப குரூடாக சொல்கிறார், அவ்வளோதான். இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட புகழ்பெற்ற தலைவர்கள் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை தன்மையப்படுத்தி கொள்வது என்பது பாஜகவோட கைவந்த கலை. அது வந்து காமராஜராக இருக்கலாம், அம்பேத்கராக இருக்கலாம், இப்போ ஜெயலலிதாவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பெரிய தலையும் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலில் தான் எந்த பட்டேலை வந்து பிஜேபி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுதோ அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்தவர். மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு நாடு விடுதலை அடைந்து 4 ஆண்டு காலத்தில் சர்தார் பட்டேல் இறந்து போனார், 1950-51. ஆனால் அந்த காலகட்டத்தில் 48 மகாத்மா காந்தி கொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுடன் அவருக்கு இருந்த கடித போக்குவரத்தை வைத்து பார்த்தால் ஆர்எஸ்எஸ்ஐ எந்த அளவுக்கு கடுமையாக அவதானித்திருந்தார், கடுமையான பார்வை கொண்டிருந்தார் ஆர்எஸ்எஸ் மீது சர்தார் பட்டேல் என்பது நன்றாக தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது? பட்டேல் மறைவுக்கு பிறகு ஜனசங்கமும் ஆர்எஸ்எஸும் பட்டேலை தன்மையப்படுத்தி கொண்டன. இந்த பிஜேபியை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவருக்கு 3000 அடியில் சிலை எழுப்புறதா இருக்கட்டும், அல்லது பட்டேலுக்கும் நேருக்கும் புரசல் இருந்தது போல சித்தரித்து முட்டி மோத விடுறதா இருக்கட்டும், எப்படி பட்டேலை தன்மையப்படுத்தினார்களோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் தன்மையப்படுத்துவது தான் பிஜேபியோட வேலையை. அது இப்போ பட்டேலாக இருக்கலாம், காமராஜராக இருக்கலாம், டாக்டர் அம்பேத்கராக இருக்கலாம், ஏன் ராஜாஜி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர். அவர் இன்றைய பிஜேபிக்கு ஒப்புக்கொள்ளாத பல விஷயங்களை ராஜாஜி பேசியிருக்கிறார். ராமாயணமும் மகாபாரதமும் புராண கதைகள் தான், அவை உண்மை இல்லை, அவை வரலாறு கிடையாது, அவை இதிகாசங்கள், புனைகள் தான், புனைக்கதைகள் தான் என்று திரும்ப திரும்ப சொன்னவர் ராஜாஜி.
எந்த ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் எழுதிய ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வியாசர் விருந்தன் மகாபாரதம் ரெண்டு காவியங்களையும் தமிழில் மிக அழகாக எழுதியவர் ராஜாஜி. அவருடைய அந்த வியாசர் விருந்து புத்தகத்தை மகாபாரதம் புத்தகத்தை அற்புதமான தமிழ் நடையில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து பள்ளி மாணவனாக இருக்கும்போது இரண்டு மூன்று முறை படித்திருக்கிறேன். திரும்ப திரும்ப அவர் இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராகத்தான் செயற்பட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த ராஜாஜியை தான் பிஜேபி தன்மையப்படுத்தி கொள். என்னுடைய இன்றைய வடிவம் தான் வந்து இன்றைய முயற்சி தான் வந்து ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர்னு சொல்லுவோம். இதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு வாரத்துக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் சொன்னீங்க இவர் எண்மன் எண்மக்கள் யாத்திரைகளில் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சித்தரிச்சோம். ஒரு பக்கம் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு உறவை அறுத்து எரிஞ்சார். இந்த பக்கம் அதனால தானே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உடஞ்சது. அவங்க பழைய அலையன்ஸ் இருந்ததுன்னா நேரம் தமிழ்நாட்டில் டஃப் ஃபைட் ஆகிட்டு இருக்கேன். அது எல்லா பிஜேபிக்காரர்களுக்கும் எல்லா பிஜேபி தொண்டர்களுக்கும் தெரியும். அவங்களோட 2019 அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான போட்டி நிலவி இருந்திருக்கும். இன்றைக்கி ஒன் வே பாத் கேக்வாக் டிஎம்கே அலையன்ஸ் 40 சீட்டும் ஸ்வீப் பண்ண போது எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வரப்போகுது. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அண்ணாமலை தான். ஏன்னா அதிமுக உறவை அறுத்தறிந்தார். இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? அதிமுக வாக்குகளை குறிவைத்து ஜெயலலிதா வந்து இந்துத்துவவாதின்னு பேசுகிறார். ஜெயலலிதா இந்துத்துவவாதி கிடையாது. இந்துத்துவான்ற அந்த சிமிழுக்குள்ளே அவர் அடைக்க முடியாது. அவர் வந்து நட அசம்பிளியில் 1991-1992 பேசும்போது நூறாண்டு கால திராவிட இயக்கத்தின் இன்றைய பரிணாம வளர்ச்சின்னு பேசினார். நான் திராவிட சிசுன்னு பேசினார். கோயிலுக்கு போனார். ஏன் கரண் தாப்பரோட அந்த இன்டர்வியூவில் 2002-3 இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் சாமி கும்பிட்றீங்களே, நீங்கள் வந்து எப்படி வந்து பெரியாரை சொந்தம் கொண்டாடணுமோ சொல்லும்பொழுது உங்கள் கேள்வியே தவறு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது தான் அண்ணா அவர்களுடைய கருத்து. அதைத்தான் திராவிட இயக்கம் ஏற்றுக்கொண்டது. பெரியாரோட நாத்திகவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ ஏற்றுக்கொண்டதே கிடையாதுன்னு தெளிவாக வரையறுத்தவர் ஜெயலலிதா. 92 கரசவைக்கு ஆள் அனுப்பினார்ன்றாங்க. ஆனால் அதே ஜெயலலிதா தான் சங்கராச்சாரியரை கைது செய்து உள்ள வச்சார். யாருக்காவது துணிச்சல் வருமா? இந்திய அரசியல் தலைவர்களில் எவருக்காவது சங்கராச்சாரியாரை கைது செய்யக்கூடிய துணிச்சல் யாருக்காவது வருமா? ஜெயலலிதாவுக்கு அந்த துணிச்சல் இருந்தது. கொலை வழக்கில் கைது செய்தான். 2004 நவம்பர் தீபாவளி நாள் என்று கைது செய்தார். இத்தனைக்கு அதில் அவர்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு ஜெயலலிதாவுக்கு வந்தது. அன்று வாஜ்பாய் அன்று மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தது. வாஜ்பாய் எதிர்கட்சி தலைவராக பிஜேபி தோற்று போய்விட்டது. சங்கராச்சாரியரை கைது செய்த அன்று மாலை 5:30 அளவில் இந்தியா கேட்டில் அன்றைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், அன்றைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட மிக மிக சக்தி வாய்ந்த மனிதர்கள், உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதிகள், ஆளுநர்கள் எல்லோரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதாவது சங்கராச்சாரியாருக்கு எதிரான போராட்டத்தில் அவர்கள் பங்கு பெற்றார்கள். அந்த இந்தியா கேட் கிட்ட நடந்த கூட்டத்தில் வாஜ்பாய், ஆர் வெங்கட்ராமன், எல்கே அத்வானி போன்றவர்கள் பங்கு பெற்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் சிறப்பாகவே வந்து அவருக்கான விசாரணையில் ஃபாலி நாரிமன் அப்பியர் ஆனார். சங்கராச்சாரியார் 2 மாதத்தில் அவர் பெயிலில் வெளியில் வந்தார். 2வது சங்கராச்சாரியார் உள்ளே போனார். அவரும் 1 மாதத்தில் வெளியில் வந்தார். அந்த கேஸ் கிட்டத்தட்ட வந்து 2004 பதிவான அந்த கேஸ் வந்து 2013 9 வருஷம் பொறுத்து தான் தீர்ப்பு வந்து சங்கராச்சாரியாரும் மற்றவர்களும் விடுதலை செய்யப்பட்டார். அந்த கேஸ் அப்பயே புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டது. அந்த கேஸில் 2006-11 காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு போலீஸ் தான் அந்த வழக்கை விசாரிச்சது. நீதிமன்றம் தான் புதுச்சேரி. நல்லா கவனிங்க, கைது செய்தது ஜெயலலிதா. ஆனால் 2006-11 கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அரசு சாட்சிகள் ஒவ்வொருத்தராக பிறல் சாட்சிகளாக மாறினார்கள். அதை பற்றி அந்த கொலை வழக்கில் கொல்லப்பட்ட அந்த இவர் பெரியவர் சுந்தரராமன் நினைக்கிறேன், அவருடைய மகனும் அவருடைய மனைவியும் கொடுத்த பேட்டிகளில் தமிழக காவல் சங்கர்ராமன் கொலை வழக்கில் 2006-11 அன்றைய கலைஞர் ஆட்சி காலத்தில் அரசு சாட்சிகள் எப்படி பிறல் சாட்சிகளாக மாற்றப்பட்டார்கள் என்பதை அவருடைய மகன் கொல்லப்பட்ட சங்கர்ராமனின் மகன் பிறகு வந்து அந்த வழக்கில் சங்கராச்சாரியார் மற்றவர்களும் விடுதலை செய்யப்பட்ட போது பெரிய பெரிய பேட்டிகள் கொடுத்தார். காவல்துறை தன்னை எப்படி வந்து மிரட்டி பிறல் சாட்சியாக மாற்றியது. நல்லா கவனிங்க, ஜெயலலிதா சங்கராச்சாரியரை கைது செய்து சிறையில் வைத்து கொலை வழக்கு பதிவு செய்தார். ஆனால் கலைஞர் அரசு சாட்சிகளை பிறல் சாட்சிகளாக மாற்றியது என்று கொல்லப்பட்ட சங்கர்ராமனின் மகன் பதிவு செய்தார். அப்போ யார் இந்துத்துவவாதி, யார் வந்து இந்துத்துவாவை காப்பாற்றுவது? மக்கள் முடிவுக்கே நாம் விட்டு விடலாம். அதனால் ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து விஷமத்தனமானது. இது காலாகாலமாக அவர்கள் இந்துத்துவாவை, ஆர்எஸ்எஸ்ஐ, இந்து மதவெறியை, பெரும்பான்மை மதவெறியை எதிர்த்த வெறுத்த சமய சார்பற்ற தலைவர்களாக இந்திய அரசில் வந்தவர்களை தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான். அப்படித்தான் நம்ம இந்த ஜெயலலிதா விஷயத்தை பார்க்கணும். இல்லை சார், இப்போது சில நாட்களாக அவரை காணும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்களை காணும். இப்போது நேற்றிலிருந்து ஒரு கூட்டம் அப்படின்னோட வந்து பேசுகிறாரு. மீண்டும் தன் பக்கம் ஒரு வெளிச்சம் திரும்பணுன்றதுக்காக பேசப்படுகிற ஒரு பேச்சா, அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள், இல்லை சில சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை மறைக்கிறதுக்காக சில விஷயங்களை மடைமாற்றி விடுவாங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு செயலா, என்ன காரணத்திற்காக ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டு? வந்து வாயில வந்த பேச்சு கிடையாது, திசை திருப்பும் பேச்சும் கிடையாது. இன்னும் 1 வாரத்தில் ரிசல்ட் வரப்போகுது.
தமிழ்நாட்டில் ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியும். திமுக கூட்டணி மைனோட அசஸ்மெண்ட் ஆஃப் ஆல் 46 ஜெயிக்க போகிறாங்க, கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கேஸ்வி. அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து அண்ணாமலை பேசுகிறார். அவர் என்ன நம்புகிறார்னா, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஓரளவுக்கு அதிமுக வாக்கு வங்கி செதறி இருக்கிறது, அது பிஜேபிக்கு வந்திருக்கிறது, அதை கன்சல்டேட் பண்ணுறதுக்கும் போஸ்ட் ஜூன் 4th எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் கண்டிப்பாக சில மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும், ரிசல்ட் எப்படி போனாலும். அந்த சூழ்நிலையில் அதிமுக இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் ஓபிஎஸும் வெளியில் போன பிறகு அதிமுக பலவீனமாக இருப்பதாக அண்ணாமலை உணர்கிறார். அது உண்மையாக பொய்யான்றது 4th ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஒரு 40 தொகுதியில் 5 தொகுதியிலேயாவது பாஜக 2nd இடத்துக்கு வந்ததுன்னா உண்மையிலே எடப்பாடி பலவீனமானவர் என்பது இஸ் வல்னரபிள்னு வாங்க ஆங்கிலத்தில் உறுதி செய்யப்படும். அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி இவர்களோடு சேர்ந்து தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அவர் சொன்னார், தேர்தலுக்கு பிறகு அதிமுக டிடிவி கைக்கு வரும்னார். இதே அண்ணாமலையோட தலைவர்கள் தான் 2016 ஓபிஎஸ்ஸை உசுப்பி விட்டு தர்ம யுத்தம் கேட்டு ஒரு குடும்பத்தின் பிடியிலேருந்து ஆட்சியை காப்பாற்றணும்னு வெளியில் வந்தாங்க. இன்றைக்கி மறுபடியும் அந்த குடும்பத்துக்கிட்டே கட்சியை கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசுகிறாங்க. இவங்களோட தீய நோக்கம் வந்து மக்களுக்கு தெளிவாக புரிகிறது. போஸ்ட் ஜூன் 4th சினாரியோவில் அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து அண்ணாமலை பேசுகிறார். இது வந்து அப்படி தூண்டில் போட்டு பார்க்குறார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அந்த 32-33% இருந்த அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு 5% நிரந்தரமாக வெளியில் போயிடுச்சு. அது பிஜேபிக்கு இது திமுகவுக்கு போயிடுச்சு, ஓரளவு பிஜேபிக்கு போயிடுச்சு, 5% கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடுச்சு. ஒரு 25-28% தான் இருக்குது. அதுவும் இந்த எலெக்ஷனில் ஓபிஎஸ் அந்த ஃபேக்டருக்கு பிறகு, டிடிவி ஃபேக்டர் பிறகு 2-3% வெளியில் போயிருக்கலாம். ஸோ ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கி என்பது அரௌண்ட் 25% தான் இருக்குது. அது இன்னும் கீழே இருக்கலாம், எப்படியோ கூடலை. அதை குறிவச்சு இன்றைக்கி அண்ணாமலை அடிக்கிறார். ஜெயலலிதாவை ஹிந்துத்வாவாதி என்று சொல்வதன் மூலம் தமிழ்நாட்டை எப்படியாவது ஹிந்துத்துவ அரசியலுக்கு உட்படுத்த வேண்டும், ஆட்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் வந்து ஹிந்துத்துவ மதவெறியை நன்றாக வேரூன்ற வேண்டும் என்று ஆளாய் பறந்து கொண்டிருக்கிற அண்ணாமலையும் அவருடைய கட்சிக்காரர்களும் ஜெயலலிதாவை ஹிந்துத்துவவாதி என்று சித்தரிப்பதன் மூலம் அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு 5%, ஏன் ஒரு 3%, ஒரு 2-5% நமக்கு வந்துருமான்னு அவங்க வந்து துடிக்கிறாங்க. அந்த தீய நோக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த பேச்சு. ஜெயலலிதா ஒருபோதும் ஹிந்துத்துவவாதி அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மதமாற்றம், அதுக்கு சில காரணங்களும் சொல்றாரு சார். புது சிவில் சட்டத்துக்கு அதாங்க ஆடு மாடு வெட்டுற தடை சட்டம் கொண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் அதை நீக்கினாரு. மதமாற்ற தடை சட்டத்தை அந்தமாக கொண்டு வந்தாங்க, அதை நீக்கினாங்க. அதாவது திமுகவோட அந்த ஹிந்து மதம், ஹிந்து கடவுளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திமுக தலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த வரட்டுத்தனமான அணுகுமுறை ஜெயலலிதாவுக்கு கிடையாது. என்ன சொல்லப்போனால் போலித்தனமான அணுகுமுறை, திமுகவின் போலித்தனமான அணுகுமுறை இருக்கு இல்லையா. ஹிந்து மதம் சம்பந்தப்பட்ட, ஹிந்து வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திமுக தலைமைக்கு இருந்த கலைஞருக்கு நான் சொல்கிறேன் குறிப்பாக, அது இருந்த அந்த போலித்தனமான அணுகுமுறை ஜெயலலிதாவு கிடையாது. ஒரு அமைச்சர் வந்து நெத்தியில் பொட்டு வச்சுருந்தப்போ இது என்ன காட்டு மிராடித்தனான கையால் அழிச்ச ஒரு கலைஞர். ஆனால் அதே திமுக அமைச்சர்கள் கோயில்களுக்கு போவாங்க, கலைஞரோட குடும்ப உறுப்பினர்களும் கோயிலுக்கு போவாங்க, அது தப்பு கிடையாது, ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. ஆனால் இந்த அணுகுமுறையை கலைஞர் வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் காட்டினது கிடையாது. சாய்பாபா வீட்டுக்கு வர வச்சு ஆசீர்வாதம் வாங்கினது யார், கலைஞர் தானே. இதே கோபாலபுரம் வீட்டில் தான் அது நடந்தது. இந்த போலியான அணுகுமுறை ஜெயலலிதாவுக்கு கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய 90% தலைவர்களும் உறுப்பினர்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அப்போ பெரியாரின் வாரிசுன்னு தன்னா ஒரு சொல்லிக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இந்த அணுகுமுறை ஜெயலலிதா கிடையாது. ஏன்னா கரண் தாப்பருக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் தெளிவாக சொன்னது வந்து, கரண் தாப்பர் தெளிவாக ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் வந்து நாத்திகத்தை மையமாக கொண்ட கட்சியிலேருந்து இயக்கத்தை வந்து வந்துட்டு இன்றைக்கி கடவுள் பக்தியோடு இருக்கீங்களே, முரண்பாடு இல்லையா? முரண்பாடு இல்லை. நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்கை நல்லா பார்த்துட்டு வந்து பேசுங்க. இப்படியே சொல்லுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அண்ணா வழி. அதை தான் வந்து திமுகவும் ஏற்றுக்குச்சு, அண்ணா திமுகவும் ஏற்றுக்குச்சுன்னு வாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவை அந்த ஒற்றை சிமிழுக்குள் அவரை ஹிந்துத்துவவாதி என்று நீங்கள் நிச்சயமாக அடைக்க முடியாது. அண்ணாமலை சொல்கிறதுக்கு நோக்கம் இருக்கலாம், ஆனால் ஃபேக்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மை என்பது வெளியில் இருப்பது. உண்மையை நீங்கள் அறியணும்னு மனப்பூர்வமாக உள்நோக்கம் இல்லாமல் விரும்புனீங்கன்னா நிச்சயமாக ஜெயலலிதா வந்து ஹிந்துத்துவவாதி கிடையாது. அவர் ஹிந்துத்துவவாதியாக இருந்தார்னா வந்து ஒரு சங்கராச்சாரியை கைது செய்யக்கூடிய தைரியம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடையாது. நான் தான் சொன்னேன், கைது செஞ்சது உள்ளே வச்சது தமிழக அரசின் கடுமையான அணுகுமுறை காரணமாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு தமிழ்நாட்டில் நடந்தால் சங்கராச்சாரியாருக்கு நீதி கிடைக்காதுன்னு பாண்டிச்சேரிக்கு கேஸை புதுச்சேரிக்கு கேஸை மாற்றுறாங்க. ஆனால் கலைஞர் கவர்மெண்ட்டில் தான் பிறல் சாட்சிகளாக மாறுறாங்க. இதை சங்கர்ராமன் மகன் பதிவு செய்கிறார். காவல்துறைக்கு என்ன அவ்வளவு அக்கறை? சங்கராச்சாரியார் வழக்கில் கொலையாளிகளை இதே போலீஸ் போட்ட கேஸில் அதே போலீஸ் சாட்சியை அரசு தரப்பை பல்ட்டி அடிக்க வச்சது யார்? அன்றைய அரசு தான் இல்லையா? இதை அவருடைய மகன் பதிவு செய்கிறார்.
அப்ப யார் வந்து இந்துத்துவவாதி? இன்னொன்னு, வெறும் சங்கராச்சாரிய கைதை மட்டும் வச்சு நான் சொல்லல, பிஜேபியோட எந்த அணுகுமுறையை அவர் தமிழ்நாட்டில் கைப்பற்றினார் நீங்க சொல்லுங்க. இந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான, சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் எதுவும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அரங்கேறியதே கிடையாது. சரி, ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு, அவரை குறித்து நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். 2 வழக்குகளை அவரின் மீது போட்டார், நான் ஏற்கனவே அங்கே பதிவு செய்திருக்கிறேன். 2012 இந்தியா டுடேல பணியாற்றும் பொழுது செங்கோட்டையனை பதவி நீக்கம் செய்த பொழுது சசிகலா தான் அதற்கு காரணம் என்று எழுதியதற்காக என் மீது போடப்பட்ட வழக்கு, என் மீதும் இந்தியா டுடே மீதும் அன்றைய எடிட்டர் எம்ஜே அக்பர் 9 பேர் மேலே போட்ட கேஸ். 2018 6 போது ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் குவாஷ் ஆச்சு. 2015 ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து Rediff.com நான் எழுதிய கேஸ் 2020 குவாஷ் ஆச்சு. அந்த அம்மாவை நான் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஜெயலலிதாவை, பட் அவர் இந்துத்துவவாதி கிடையாது. அந்த பார்வை ரொம்ப தவறான பார்வை. இதை ஏன் பிஜேபி சொல்லுதுன்னா, உள்நோக்கம் கொண்டப்பா. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய உள்நோக்கம், அவரை இந்துத்துவவாதினா சொன்னல, பட்டேலை, சர்தார் பட்டேலை, காமராஜரை, ராஜாஜியை, எப்படியெல்லாம் வந்து தங்களுக்குள் டாக்டர் அம்பேத்கரை எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் கபலீகரம் செய்தார்களோ அந்த மாதிரி ஜெயலலிதாவாக இது இந்தியா பூரா இவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியம். எல்லா மாநிலங்களிலும் உள்ள ஐகானிக் ஃபிகர்ஸாக இருக்கக்கூடிய தலைவர்களை, அப்பழுக்கற்ற மதசார்பற்ற தலைவர்களை தன்வயப்படுத்தி இந்துத்துவவாதி என்று சொல்வதன் மூலம் தங்களுடைய வாக்கு வங்கியை அவர்கள் விஸ்தரிக்க பார்க்கிறார்கள். சார், அப்போது வாக்கு வங்கி அதிகரிக்க பார்க்குறாங்கன்னா அவங்க 2026 தயாராகிட்டாங்களா? இல்லை, அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க எல்லா கட்சியுமே. இனிமேல் நான் 4 ரிசல்ட் வந்த பிறகு அடுத்த ஒரு 6 January 25 எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாருமே அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. 4 பிறகு டெல்லியில் ஒரு ஷேப் ஆன பிறகு தமிழ்நாட்டில் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் வரும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அது ஒரு மாதிரியான பாலிடிக்ஸாக இருக்கும். திமுக முன்னெடுக்கக்கூடிய அக்ரஸிவ் பாலிடிக்ஸாக இருக்கும். ஒருவேளை அங்கே ஆட்சி மாற்றம் கம்ப்ளீட்டாகவே ஆட்சி மாற்றம் ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்துடுச்சுன்னா இங்கே திமுகவோட கை ஓங்கும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வரல, 2 வருதுன்னா அப்போ இப்போ இருக்க ஃபைட் தொடரும். கம்ப்ளீட்டாக மோடி இப்போ இருக்கிறது ஈக்குவலாக 272 வந்துட்டாருன்னா இங்கே இந்துத்துவாவோட பிஜேபியோட அட்ராசிட்டிஸ் அவங்க அராஜகம் தலைவிரிச்சாடும். எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து இது சாபக்கேடு தான். விச் எவர் வே இட் கோஸ் ஃப்ரம் ஃப்ரையிங் பாயிண்ட் டு ஃபயர்னுவாங்க. எந்த பக்கம் போனாலுமே வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு நெருக்கடியான கட்டத்தை நோக்கி தான் நகருது. அதாவது ரீசனபிளாக யோசிக்கக்கூடியவங்க, நேர்மையாக சிந்திக்கக்கூடியவங்க, தப்பு தப்புன்னு சொல்லக்கூடியவங்க, மத்திய அரசு மட்டும் இல்லை மாநில அரசில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை எதிர்த்து பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து சவால்கள் காத்திருக்கின்றன தமிழ்நாடு அரசியலில் வந்து 24 ரிசல்ட்டுக்கு பிறகு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றணும்னு அவங்க பார்க்குறாங்க. அதனால் வந்து அவங்க தமிழ்நாட்டில் வந்து இல்லை, அதற்கான இந்த வழின்றது இல்லை. அவங்க ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது இதுதான் அவங்க அரசியல். இதை நீங்கள் தப்பு ரைட்டுன்ற என் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப தவறான அணுகுமுறைன்றதில் மாற்றுகிறது இருக்க முடியாது. இது ஒரு விதமான அயோக்கியத்தனமான அரசியல். இது வந்து இந்த பாவத்தை தான் அவங்க இந்தியா பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்ச தர்மம் இல்லாமல் எப்படி பட்டேலை, டாக்டர் அம்பேத்கரை, காமராஜரை, ராஜாஜியை எப்படி தன்வயப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி வந்து தன்வயப்படுத்துகிற முயற்சி தான் ஜெயலலிதா. அது ஜெயலலிதா வந்து ஒரு அடிப்படையில் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்மணி, அதுதான் காரணமாக அந்த பிரச்சாரம் இங்கே வந்து எதிர்த்தரப்புக்கு உபயோகமாக அமையுது. ஜெயலலிதா வந்து இந்துத்துவாதி அப்படின்னு தன்மையப்படுத்துறதன் மூலமா எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி பிராமின் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து அவங்க வந்து அதை பெரிய அளவில் எதிர்ப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்க அதை அப்படியே ரசிப்பாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா வந்து ஒரு அண்ணாவை வந்து இந்துத்துவாதின்னா பொங்கி எழக்கூடியவர்கள், அண்ணா இந்துத்துவாதி கிடையாது, ஆனால் அப்படி சொன்னால் பொங்கி எழக்கூடியவர்கள். ஜெயலலிதா சொல்லும்போது ஏன் பொங்கி எழலை? ஏன்னா அது இயக்கம் மட்டும் இல்லை, அவர் ஒரு அடிப்படையில் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, இந்த ஆன்டி பிராமின் பாலிடிக்ஸ், அது வசதியாக இருக்குது ஜெயலலிதாவை அப்படி சித்தரிக்கிறது. ஆனால் உண்மை அது அல்ல. ஜெயலலிதாவை நீங்கள் அந்த ஃப்ரேம் உள்ள அடக்க முடியாது. அவர் எதேச்சதிகாரியாக இருந்தார், ஊழலில் மிதந்தார், தண்டிக்கப்பட்டார், எல்லா விதமான சுதந்திரத்தையும் காலின் கீழ் போட்டு மிதித்தார். ஆனால் அவர் மதவாதி அல்ல, அவர் இந்துத்துவ மதவாதி அல்ல. சங்கராச்சாரி கைது மட்டும் நான் சொல்லலை, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அவருடைய ஆட்சியில் அலங்கோலங்கள் ஏதாவது நடந்ததா? அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வன்னு ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குறுதி கொடுத்துட்டு அவர்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பது, அவர்கள் முதுகில் குத்துவது யார்? இந்த காரியத்தில் அவங்க பண்ணல. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக அந்தமாக சொல்லிடுவாங்க. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. அந்த மோசடி அரசியல் எல்லா தவறுகளையும் அவர் வெளிப்படையாக செய்தார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அரசியலை அவர் ஒருபோதும் செய்ததில்லை. ஒரு பிளஸ் பாயிண்ட் அது. அடிப்படையில் அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அதனால தான் அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது. அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் மற்ற அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒரு நேர்மை அவரிடம் இருந்தது. தெளிவாகவே தவறுனா முகத்துக்கு முகம் போட்டு உடச்சிடுறது, முடியாதுன்னா முடியாது, நம்ப வைத்து கழுத்தறுக்கக்கூடிய காரியங்களை அவர் ஒருபோதும் செய்தது கிடையாது. அதனால் அவரை இந்துத்துவ பிராண்டுக்குள்ளே, இந்துத்துவ அச்சுமொழிக்குள்ளே அடைப்ப முயற்சிப்பது அது பிஜேபியோட வக்ர அரசியல். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அது எடுப்படாது.
என்னுடைய பார்வை அல்லது என்னுடைய கேள்வின்னு நீங்கள் வச்சுக்கலாம் சார். இப்படி ஏன் ஒரு அணுகுமுறை அவங்க வைக்கலை அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஜெயலலிதா அவர்களை ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு பிராண்ட் பண்ணுற அதே பாஜகவும் அந்த அண்ணாமலை, கருணாநிதி அவர்களை சுட்டி காட்டி வேறு எதுனும் பிரச்சனைகளை அவங்க சொல்லலாமே, கருணாநிதி அவர்கள் இப்படி செஞ்சுருக்காங்க இந்துக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை முன்னெடுக்க, ஆனால் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களையே பயன்படுத்துறதுக்கான காரணம் இல்லை இல்லை அது எடுப்படாத உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி கருணாநிதியை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 3rd கருணாநிதியோட 100th பிறந்தநாள், கலைஞரோட 100th விழா வருது. அதை பற்றி எதுவுமே அவங்க பேசலை, அவங்க கடந்து போகிறாங்க. அதை பாசிட்டிவாக சொல்கிறது எடுப்படுன்றாங்க. கருணாநிதி இந்துக்களுக்கு எதிரானவர் என்பது தவறான கருத்து. அது அடிப்படையில் அது தவறான கருத்து, அதையும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். அவர் அடிப்படையில் இந்துக்களுக்கு எதிரானவர் கிடையாது. இந்துக்களுக்கு எதிரானவராக இருந்தார்னா அவர் எப்படி வந்து திரும்ப திரும்ப வெற்றி பெற்று வர முடியும்? பெரும்பான்மை வாக்குகள் அவருக்கு இல்லாமல் போயிருந்தனா அவரால் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் தான் நம்பிய சில பகுத்தறிவு கொள்கைகளுக்காக பிராமண மேலாதிக்கத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டார், அதை அரசியலை முன்னெடுத்தார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பேக்வர்டு ஓபிசி மக்கள் வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அரசு துறைகளிலும் எல்லா துறைகளிலும் முன்னேறி வருவதற்கு கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அண்ணாவும் அதற்கு பிறகு வந்த கலைஞரின் ஆட்சியும் முக்கிய பங்காற்றின என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை அடுத்த கட்டத்துக்கு ஜெயலலிதா கொண்டு போனார். 50% இருந்த இடஒதுக்கீட்டு 69% மாற்றினது ஜெயலலிதா தான். ஏன்னா தமிழக அரசின் மையப்புள்ளி வந்து பேக்வர்டு கிளாஸ் பாலிடிக்ஸ் தான். ஆகவே வந்து ஜெயலலிதாவை இந்துத்வாவாதி என்று சொல்வது எவ்வளவு தவறோ அதே அளவு இணையான தவறு தான் கலைஞரை இந்துக்களுக்கு எதிரானவர் என்று சொல்லக்கூடியதும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபி செய்வது பிளவுவாத அரசியல். அவங்க அவங்க தமிழ்நாட்டில் வளரவே முடியாதுன்றதுக்கு இந்த பேச்செல்லாம் ஒரு காரணம். ஒரு வாரத்தில் ரிசல்ட் வரப்போகுது, 40 சைபர் ஆக போகுது, 4th அண்ணாமலை பர்த்டே, தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலைக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க 19th தயாராகி விட்டார்கள். அதெல்லாம் வந்து தாங்க முடியாமல் அந்த வெறுப்பில் தான் அவர் இவ்வளவும் பேசுகிறாரு. தேசிய அளவில் 3rd மோடி 272 சீட் சிம்பிள் மெஜாரிட்டி கிடைத்து 3rd பிரதமராக கூட பதவி ஏற்கலாம், அதற்கான வாய்ப்பை நான் மறுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 40-0. இந்த பெரும்புகழ் அண்ணாமலையைத்தான் சாரும். தேர்தல்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் கட்சிக்குள் அவருக்கு எதிராக கலகம் அடிக்கப் போகிறது. அதிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காக அண்ணாமலை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, நல்லா தானே இருந்தது அந்த அலையன்ஸ். ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நீங்கள் பாருங்கள், 2019 இருந்த அலையன்ஸ், 2021 இருந்த அலையன்ஸ், அதை நாசம் பண்ணது யார்? நீ 3% ஓட்டை வச்சுட்டு நான் 35% ஓட்டு இருக்க கட்சியை கேவலமாக பேசினா அவங்க எப்படி பொறுத்துப்பாங்க? இத்தனை எண் மக்கள் யாத்திரை அமித்ஷா தொடங்கி வைக்கிறார் ராமேஸ்வரத்தில் 8-9 முன்னால். அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்குறதுக்கு பாத யாத்திரை போகும்போது அதிமுக எதுக்குங்க தான் பிரதிநிதியை மேடைக்கு அனுப்பணும்? செல்வ பெருந்துக தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கறதுக்கு பாத யாத்திரை போகிறாரு. ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியில் யாத்திரையை தொடங்கி வைக்கிறார். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, முக ஸ்டாலின் அவர் பிரதிநிதியாக மனோ தங்கராஜ் மந்திரி அனுப்புவாரா? சுய மரியாதை உள்ள எந்த கட்சியும் அதை செய்யுமா? அதிமுக செஞ்சது. அந்த அளவுக்கு இறங்கி போனார் எடப்பாடி. ஆனால் அந்த ஒரு இணக்கமாக இருக்க அவர் இணக்கமாக இருந்தார். ஆனால் அதுக்கான பிரதியுபகாரம் என்ன? அண்ணாமலை அதற்கு நன்றி கடன் பட்டவராக நடந்துகிட்டாரா? யாத்திரை ஆரம்பித்த 10th ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டேல மூக்க நோட்சி பேசினார். மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரை அண்ணாவை பற்றி பேசினார். ஜெயலலிதாவை பற்றி பேசினார், அருந்து போச்சு. செப்டம்பர்லேயே அறுத்து எரிஞ்சா. ஏன்னா என்டிஏ கூட்டம் நடக்கும்போது 9 கூட்டாத என்டிஏ கூட்டத்தை இந்தியான்னு பேர் வச்சோன்னே கூட்டுறாரு மோடி. குட்டி கட்சியெல்லாம் சேர்த்துக்கிறாரு. மோடிக்கு பக்கத்தில் வலது பக்கத்தில் உட்காந்த ஒரே தலைவர் எடப்பாடிங்க. 2019 அவர் கூட இந்த 4 கட்சியும் அப்போ இல்லை, இப்பயும் இல்லை, உடஞ்சவனா கிடக்குது. 4 கட்சி எது? அதிமுக, அகாலிதளம், சிவசேனா உத்தவ் தாக்கரே, நம்முடைய நிதிஷ்குமார். இப்போ நிதிஷ் மட்டும் இருக்கார், மற்ற 3 இல்லை. அப்போ எடப்பாடி பக்கத்தில் அன்னைக்கு உட்காந்தது, சாரி, மோடி பக்கத்தில் உட்காந்தது எடப்பாடி. 20 எடப்பாடி வெளில வராரு. இது தெரிஞ்சு பிப்ரவரி வாக்கில் பழைய அலையன்ஸ்லாம் சேர்க்கணுன்றாங்க. அதுக்குள்ளே காலம் கடந்து போச்சு. இந்த தோல்விக்கு, பிஜேபி சந்திக்க போகிற மிகப்பெரிய தோல்விக்கு காரணகர்த்தா யாருங்க? பிஜேபிக்குள்ளே இருக்க சராசரி ஒவ்வொரு தொண்டனுக்கும் தலைவர்களுக்கும் இது தெரியும். ஒற்றை மனிதனால் தமிழ்நாடு அரசியல் பிஜேபி அதிமுக உறவு அருந்ததால் இன்றைக்கி பூஜ்யத்தில் போய் நிற்கிறாங்க. பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். எழுதி வச்சுக்கோங்க, அந்த பழைய அலையன்ஸ் இருந்திருந்தனா 19 அலையன்ஸ் இன்னும் ஒரு 20 தொகுதியில் டஃப் ஃபைட் ஆகிட்டு, இது எல்லாருக்கும் தெரியும். திமுகவில் இருக்க, திமுக தோழமை கட்சிகளில் இருக்க அத்தனை தலைவர்களுக்கும் இது தெரியும். அப்போ இதை செஞ்சது யார்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்றைக்கி ஜெயலலிதா இந்துத்துவாதினா இது இதெல்லாம் எடுபடாதுங்க கீழே. இந்த முயற்சி, இந்த அணுகுமுறை, பிஜேபியின் இந்த அணுகுமுறை ஒருபோதும் அவர்கள் தமிழ்நாட்டில் வளர முடியாது என்பதற்கு அண்ணாமலையின் பேச்சு ஒரு காரணம். மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் சாஷ்டாங்கமாக அங்க பிரதர்ஷனை செஞ்சு மக்களிடம் அவர் இருகரம் கூப்பி வேண்டினாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது. ஏன்னா அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் அந்த திருப்பணியை மிக பிரமாதமாக செய்வார்கள். இதோ நாளைக்கு மோடி, நாளை மறுநாள் மோடி வராரு, கேள்விப்பட்டீங்கல்ல? திருச்சி வரை, கன்னியாகுமரி, கன்னியாகுமரி, ஆமாம், 30-31 2 விவேகானந்தர் பாறையில் உட்காந்து மோடி வந்து தியானம் பண்ண போகிறார். தாராளமாக வரட்டும், இந்த நாட்டின் பிரதமர்
எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், என்ன பிரயோஜனம்? மூன்றாவது முறையாக மோடி கூட பிரதமராகலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர முடியாது, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டர்லுக்கின் சார்பாக மிக்க நன்றி.